அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது சித்தர்களை வணங்குபவர் மட்டும் பார்க்கவும் சித்தரோட வழிபாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் நம்ம வழிபடக்கூடிய முறை சரியான முறையா இல்ல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சித்தர்கள் சரியானவர்களா இல்ல நம்ம சித்திர வழிபாடு பண்ணலாமா சித்தரோட அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும் இது போன்ற கேள்விகள் நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவற்றுக்கு எல்லாமே பதிலா உங்களுக்கு இந்த வீடியோ அமையும் முதலாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் பெண்கள் சித்தர்களை வழிபாடு பண்ணலாமா சித்தர்களை ஆண்கள் மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் பெண்களுக்கு வழிபாடு பண்ண உரிமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான கருத்து பெண்களும் சித்தர்களை வழிபாடு பண்ணலாம் ஆண்கள் பண்ணுவது போலவே பெண்களும் பண்ணலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இரண்டாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட சித்திரை நம்ம குருவா ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்போ நமக்கு அவரை வழிபாடு பண்ணக்கூடிய மூல மந்திரம் நமக்கு தெரியல இல்லை அவரை நேரில் பார்க்கக்கூடிய மந்திரங்கள் தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சித்தர்களோட மூல மந்திரம் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்களுடைய பெயரை நீங்க சொன்னாவே போதுமானது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் சட்டை மொழிநாத வழிபாடு பண்றேன் ஓம் சட்டை சித்தர் நமக அப்படின்னு சொல்லலாம் இல்ல நம்ம சொல்லலாம் இது போல ஓம் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி போட்டுக்கோங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்மன்னா நமக்காக சொல்லிட்டு இடையில வந்து அவருடைய பெயரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது போல சொல்லிட்டு வந்தாலும் நமக்கு அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களை வழிபாடு பண்றதுக்கு இந்த முறைப்படி நம்ம பண்ணினாதான் நமக்கு நடக்கும் இல்ல இது போல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணம்லாம் கிடையாது சித்தர்கள் நம்மளை போலவே ஒரு மனிதராக பிறவை எடுத்து இரவா வரம் பெற்றவங்க இருந்தாலும் அவங்க இப்பொழுதுமே காற்றோடு காற்றாக கலந்து தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சித்தர்களை நம்ம மனதால் தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வேவ்லந்த் அவங்கள சென்று அடைய ஆரம்பிக்கும் நம்ம சித்தர்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தோம்னா அவங்க நம்மளை நோக்கி நூறு அடிகள் எடுத்து முன்னாடி வருவாங்க ஸோ நீங்கள் சித்தர் வழிபாட்டில் இருந்து உங்களுடைய மனம் முழுக்க அவங்களையே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது எந்த சித்தரா வேணாலும் இருக்கலாம் மொத்தமாக சித்தர் அப்படின்னு வழிபாடு பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சித்திர மட்டுமே மனதில் நினைத்துட்டு அவரை மட்டுமே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சித்தரை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் சித்தரை நேரில் பார்க்கறதுக்கு பல வழிமுறைகள் சித்தர்களே குறிப்பிட்டிருக்காங்க இது போல மந்திரங்கள் சொல்லும்போது போது சித்தர்கள் உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த மந்திர வழிபாடு முறைகள் எனக்கு எதுவுமே தெரியல அப்படினாலும் நீங்க கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சித்திரம் மட்டுமே தொடர்ந்து மனதில் நினைத்துட்டு அவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட அவரை நினைச்சிட்டு இருந்தாவே போதுமானது நீங்க அவரை கண்டிப்பா பார்ப்பீங்க ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம படத்துல இல்லாத சித்திரங்கள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த ரூபத்தில் உங்களுக்கு வராது ஏதாவது ஒரு விதமான விசித்திரமான கனவா உங்களுக்கு இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நபரா உங்களுக்கு காட்சியளிப்பாரு இல்ல ஏதாவது ஒரு மிருகமா உங்களுக்கு காட்சியளிப்பாரு இல்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட்ல உங்களுக்கு காட்சி கிடைக்கும் அது உங்களோட மனதுக்கு உணர்ற மாதிரி இருக்கும் அதனால என எந்த எந்த வழிமுறைப்படுதா பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மனம் மற்றும் உடல் சுத்தியோட பண்ணுங்க காரணம் ஏன்னா சித்தர்கள் நமக்கு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒரு குருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும் ஒரு குருக்கு நம்ம மரியாதை கொடுக்காம நம்மளால எதையுமே அடைய முடியாது அதனால ஒரு குரு சரியான மரியாதை கொடுத்தீங்கன்னா போதும் அடுத்தது சித்தர்கள் வழிபாட்டில் நான் இருக்கிறேன் சித்தர்கள் எனக்கு அனுகிரகம் கிடைச்சிருச்சு நான் முழுமையாக நம்புறேன் எனக்கு ஒரு தேவை நடக்குது சித்தரை வந்து இந்த போல சொல்லியிருக்காரு அதை அப்படியே பண்ணலாமா அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரோட்ல ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க ரெண்டு ரோடு பிரியுது நீங்கள் எந்த ரோட்டில் போகிறதும் உங்களுக்கு வழி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ மெடிடேஷன் பண்ணுறீங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சித்தரோட அனுகிரகத்தில் நீங்கள் வந்து ரைட் சைடு போங்க அப்படின்னு வருது ஆனால் லெஃப்ட் சைடு போக சொல்லி அங்கே போர்டு போட்டிருக்கு அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சொல்லி தான் போர்டு போட்டுருக்கு நான் லெஃப்ட் சைடில் தான் போவேன் சித்தர் தப்பாக சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தவறாகும் நீங்கள் சித்தரை முழுமையாக நம்புனீங்க அவர் தான் உங்கள் குரு அப்படின்னு நம்பினீங்கன்னா அவர் உங்களை என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வேதவாக்காக எடுத்து செயல்படணும் பிகாஸ் நம்ம கண்ணால் பார்க்கறதும் கூட பொய்யாகும் காதால் கேட்க நினைக்கிறது பொய்யாகும் ஆனா சித்தர் நமக்குன்னு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பொய்யே ஆகாது சித்தர்களை வழிபாடு பண்றவங்க மன ஒரே நிலையோட இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கணும் அவர் எது செய்தாலும் நம்மளோட நன்மைக்கு அவரை நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டம் வருதா அந்த கஷ்டமும் உங்களுக்கு நல்லதுக்கு தான் வந்திருக்குன்னு நினைங்க அதாவது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வர்றத அவர் தடுத்து இந்த அளவுக்கு அதை தடுத்திருக்காரு அப்படின்னு நம்பணும் எது நடந்தாலும் அவரோட அனுகிரகத்தால் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது நமக்கு அது கெட்டதா தெரிந்தாலுமே ஆனால் அதுலேயும் நமக்கு நல்லது இருக்கு அப்படின்னு முழுமையா நம்பிக்கையோட நம்ம பண்ணும்போது கண்டிப்பா சித்தரோட அனுகிரகம் கிடைக்கும் ஸோ சித்திர வழிபாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசா யோசிக்காம உங்க மனதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னு தோணுதோ அதே போல பண்ணுங்க அவரோட நாமத்தை மட்டுமே தொடர்ந்து ஜெபிங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் தெரியும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதமாவது நீங்க பண்ணும்போது உங்க உடல்ல பல மாற்றங்கள் தெரியும் அதே போல நீங்க அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு உங்களுக்கு அவர் ரொம்ப பிடித்து மந்திரங்கள் நீங்க ஜெபிச்சுட்டே இருந்து நீங்க பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நீங்க நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது விதத்தில் வெளிப்படுத்தவும் செய்வார் நன்றி வணக்கம்